ஹலோ நம்ம தூங்குற மாதிரி பிஸியா இருக்க மாதிரி இருக்கு. அங்க வச்சிருங்க. ஆமாமா 2 லட்சம் ரூபாய் வந்துரு அக்கவுண்ட்ல. ஹலோ யாருங்க? யாருங்க? 2 ரூபாய் அக்கவுண்ட்ல இல்ல 2 லட்சமா. ஹலோ சார் சொல்லுங்க. மதுரை முத்துங்களா? ஏய் அந்த 5 லட்சம் செக் எதில போட சொன்னே? எதில போட்டுருக்க நீ? சார் யாரு சார் அந்த சீரியல்? சார் குழந்தைகளை அப்புறம் விளையாட சொல்லுங்க. நம்ம பேசுவோம். சொல்லுங்க சார். சார் மதுரை முத்து தானே சார்? ஆமா சார். ஸ்டாண்ட் அப் காமெடி மதுரை முத்து. இப்போ சிட்டிங் காமெடி ஸ்லீப்பிங் காமெடிலாம் பண்ணுறேன் சார் லேட்டஸ்ட்டாக. சரிங்க சார். இப்படி இப்படி பேசினாலே மதுரை முத்து போல. சடா மதுரை முத்து தான் நீங்கன்னு நான் நம்புறதுக்கு ஏதாவது ஒரு ஜோக் ஒன்று சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஒருத்தர் வந்து சிங்கத்தை மிதி மிதி மிதிக்கிறான் சார். சரி சார். அடின்னு அடிக்கிறான் சார். துவதவன் துவைக்கிறான். ஓகே. ஆனால் அந்த சிங்கம் அவனை ஒன்றுமே செய்யலை. ஏன்னா அது செத்த சிங்கம் சார். நீங்க மதுரை முத்து தான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார். இப்போ சேலத்தில் ஒரு ப்ரோக்ராம். சரி. பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க சார். ஆஹா சொல்லுங்க சார். சொல்லுங்க. அதத்த பத்தி நீங்க கவலையே பட வேணாம் சார். இப்படி ஈவென்ட் ஏதா உன்னதே அம்மை வருஷத்துல. சூப்பர். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஸ்டாண்ட் அப் காமெடினு சொன்னேனே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப நல்ல ஸ்டாண்ட் அப் காமெடின் யாரு நம்மள சொல்லுங்க. அப்ப நானே செம்ரேடா சார் மேட்ச்க்கு இருக்கேன். நானும் பேசுவேன் சார். சார் இல்ல நீங்க பேசுவீங்க. அப்ப நீங்களே பண்ணிறறீங்களா? ஆமா சார். இப்ப ஸ்டேலாம் எப்படி சார்? ஸ்டே எப்படி? அங்க 7 ஸ்டார் சேலத்துல 7 ஸ்டார் இல்ல சார். 7 ஸ்டார் கிடையாது சார். அப்ப ஒரு 6 ஸ்டார் இருந்தா போடுங்க சார். கிடையாது சார். கிடையாது. கிறிஸ்மஸ்க்கு வேணா ஸ்டார் கட்டுவோம். மத்தபடி இங்க 7 ஸ்டார் 6 ஸ்டார்லாம் கிடையாது. ஒரு நிமிஷம் சார். 650 ரூபாய் பிளஸ் டாக்ஸ். சார் ஒரே நிமிஷம் சார். இந்த ஆளே நல்லா தான் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றாரு. அப்புறம் நம்மள கூப்பிடுறாரு. அவர் இப்ப உட்கார்ந்துட்டாரு. சிட்டிங் காமெடி. அப்படியே வாண்ட போய் கேட்டல. சரி சார். அப்ப ஓகே சார். 5 ஸ்டார் ஓகே சார். சார் இல்ல சார் அதெல்லாம் இல்ல சார். நம்ம இதுக்கு வந்து ஆர்கனைசிங் கமிட்டில முடிவு பண்ணிருக்கோம்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்த மாதிரி 650 ரூபாய் பிளஸ் டாக்ஸ். அருமையான லாட்ஜ் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நம்ம மாம்பழவரம் பாக்கணுமா சார்? அது உங்க விருப்பம். பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு நீங்க என்ன வேணா பண்ணலாம் சார். இப்ப அது இருக்கட்டும் சார். இப்ப நான் மட்டும் வரணுமா வேற யாரும்? சார் இப்ப அதுதான் சார் முக்கியமான விஷயமே. நீங்க மட்டும் இல்ல சார். அது ஒரு 3 ஹவர்ஸ் ஷோ. சரி. நீங்க வந்து மிமிக்ரி மிமிக்ரி நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்றேன் சார். இல்ல சார் இப்படி இறங்கிட்டீங்க நீங்க. இல்ல சார் குவாரண்டைன்ல என்னென்ன பண்ண வேண்டி வருது சார். சார் நம்மதுல ஆதவன் இருக்காரு சார். சார் அப்ப நீங்க வந்து சார் நம்பர் சொல்றீங்களா இல்ல நீங்களே கான் கால் எடுத்துறீங்க? ஐயா என்ன பேச்சு. அவர் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல. சரிங்க சார். ஒரு கான் கால் போடுறீங்களா? இப்ப போட்டு விடுறேன் சார். டெல்லிக்கு போகும் போல அந்த கால் தண்டி சவுண்ட். ஹலோ. இதுல ஒண்ணும் குறைச்சல ஆதவா. சொல்லு. முத்து பேசுறியா? சொல்லியா சொல்லியா சொல்லியா. நிகழ்ச்சி இல்ல 7 மாசம் காஞ்சி கடந்தில. ஆமா. உனக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கியா? என்ன என்ன ஆஃபர்? என்ன ஆஃபர்? சும்மா கொஞ்ச நஞ்சு ஃபுல் பேமெண்ட்டே கொடுத்துருமிட்டாங்க 7000 ரூபாய் உனக்கு. ஃபுல் பேமெண்ட் 7000 ரூபாயா? ஆமா. அதனால நீ ஒன்னும் சாப்பாடு கொண்டு வந்து வரையில சாப்பாடு பேசுங்க சார். ஹலோ ஹலோ. நான் மிமிக்ரி தான் பேசுறேன். மிமிக்ரி தான் பேசு. இல்லை சார் நார்மல் வாய்ஸ் தானே சார் பேசுறீங்க? அதுவே ரொம்ப போகிறேன். நார்மலாக இருந்தால் அந்த ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆகும். கேன்சல் ஆகிடும். இல்லாட்டி அடுத்த கால் அசாருக்கு போயிடும். அவர் 3 ரூபாய்க்கு ரெடியாக இருக்கா முத்து சார். அப்புறம் எனக்கு வந்து நம்ம கம்பெனியை வச்சிருக்கோம் சார். அது அப்புறம் நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஒருத்தவங்க. என்ன இப்படி கேட்டுவிட்டீங்க? எங்க டீம்ல கலக்கு பேர்ல அக்கா இருக்காங்களா? எங்க வனிதா அக்கா? நான் கேட்டது மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் இது அதை விட மோட்டிவேட்டா இருக்கும் சார். மோட்டார் பைக்ல வருவோம். அப்படியா? ஆமா. யாரு யாரு உங்க வனிதா? யாரு வனிதா? என்ன என்னப்பா இப்பா? அப்ப ஐயா உங்கள்ட்ட செல்போனு கூகுளு கோகுளு எதுவுமே இல்லையா? கூகுளு கோகுல பேசுங்க. லைன்ல தான் இருக்காரு முத்து. கால் லைன்ல தான் இருக்காரு மேடம். முத்து நீங்க தான் கால் பண்ணீங்களா? அக்கா சாப்பிடுறீங்களா சுக்கா? இல்ல இல்ல திடீர்னு கால் வந்தோடனே யாருன்னு பாத்தேன். இல்ல என் கால் இங்கதான் இருக்கு உள்ளதான் இருக்கு. ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் ஸ்பீச் வேணும்னு கேட்டாங்க. மோட்டிவேட் ஸ்பீச். அதனால எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே உங்களை மிஞ்சிக்கிற ஆள் கிடையாது. பவர்ஃபுல்லா இருக்கும். சரி. பவர் பேங்க்லயே உங்ககிட்ட தான் பவர் வாங்கி எடுக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். முத்து சார் முத்து சார் மீதி ப்ரோக்ராம் ஸ்டேஜ்ல பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். இல்லங்க கொஞ்சம் அதிகமா போயிட்டேன். சரி சரி. இது எப்போ? இது இது வந்து மேடம் டேட் முத்து சார்
டேட் மேடம் கேக்குறாங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் மேடம் அப்படியே ஹோல்ட் போட்டுட்டு. டேட் மட்டும் இல்ல, பெரிச்சம்பளம் நீ கொய்யாப்பழம் எது வேணாலும் டேட் ஷோ. சரி முத்துசாமி, அப்புறம் இந்த ஒரு ஷோரூம் ஓபனிங்க்கு நம்ம இதுலயே சேலத்துல புத்து நம்ம கிட்ட ஷோரூம் ஓபனர் ஒருத்தர் இருக்காங்களே. ஆமா, அவங்க டக்குன்னு லைன்ல போடு சார். நம்ம குக்கு வித் ஃபேமிலி. சரி, கோமாளி. குக்கு வித் கோமாளியா? ஆமா, நம்ம ரம்யா இருக்காங்களே சார், ரம்யா பாண்டியன். ஆமா, அவங்க வந்தாங்கன்னா அதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். ஆர் யூ ஷூர் சார்? சோறெல்லாம் வேணாம் சார், சோறெல்லாம் வேணாம். அங்கே சார் ப்ரோக்ராம் மீதி அங்கே வச்சுக்கலாம். சார் நன்றி, நீங்கள் கால் பண்ணுங்க. இந்த பண்ணுறேன், ஒரே நிமிஷம் சார், இந்த கஸ்டமர் கேர் கிடச்சிக்கிறேன். ஓ, நிகழ்ச்சி பிடிச்சது நான், எனக்கு மட்டும் டுர். அவங்களுக்கு மட்டும் பூக்களே, பன்னீர்களே, புஷ்பங்களே. நான் வேற சிக்னலுக்கு மாறிக்கிறியா? வேற நெட்ஒர்க்கு சிக்னலுக்கு போ, தேவைப்பட்ட சிக்னல் இருந்து வேற டிஎம்எஸ் சிக்னல் போ. ஆ சார், மகேஷ் சார். சார் இல்லை சார், இல்லை, இவ்வளோ லேட் பண்ணுறீங்க. சார் சார் சார், ரம்யா பண்டைய கனெக்ஷன் விட்டேன் சார். ஹலோ, ஹலோ, ஃபோன் ஆன் பண்ணிக்கிங்க ரம்யா. ஹலோ, காலை அட்டன் பண்ணுங்க ரம்யாங்கிறதுக்கு ஃபோனை ஆன் பண்ணிக்க. நான் ஒரு பெண்ணுங்கிறதுனால ஆன் பண்ணுங்க சார். கேன்சல் ப்ரோக்ராம் போங்க எல்லாம் சார். வந்துட்டாங்க சார். மேடம் நல்லா இருக்கீங்களா? மேடம் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். மேடம் ஒரு ஷோரூம் ஓபனிங் சேலத்துல. ஓகே, அதான் முத்து சார் வந்து இல்ல, இன்னைக்கு ட்ரெண்ட்ல வந்து ரம்யா மேடம் இருக்காங்க. சரி, நீங்க என்ன மேடம் சார்ஜ் பண்றீங்க இந்த மாதிரி ஷோரூம் ஓபனிங் ஃபங்க்ஷன்? இந்த மாதிரி ஷோரூமோட கீ கொடுத்துட்டாங்கனா போதும், ஓபன் பண்ணிடுங்க மேடம். ஓபன் பண்ணிட்டு இந்த ஷோரூம் அவங்க ஏறிப்பாங்க. ஆமா, எனக்கு கூட வேணாம். இதுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. கலக்க போற சீசன் 9 இருக்குல்ல? ஆமாங்க. அதல கண்டெஸ்டன்டா இருக்கீங்களோ? இந்த மாதிரி நிறைய பேர் கூட என் கூட ஜட்ஜஸா இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இல்ல மேடம், அப்ப பேமெண்ட் முத்து சார்ட்டே பேசிக்கலாம் மேடம். என்ன? சரி பேசுங்க, அவர் என்னோட பலமா நல்லா பேசுவார். சரி மேடம், முத்து சார். சார், இது தவிர ஒரு ரெண்டு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வேணும் சார். என்ன சார் இப்படி கேட்டீங்க? அதாவது அந்த ஷோரூமுக்கு வெளியில ஆடியன்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்க சார். ஆமா, அவங்க கிட்ட அது க்ளோஸ் ஆடியை நிறுத்தி நிறுத்தி தனித்தனியா. நான் அதிகம் எல்லாம் பண்ண சொல்ல சார், 10 மணிக்கு நம்ம ஷோரூம் ஓபன் பண்ண போறோம். 10:30 உங்க ஷோரூம் மூடிடலாம் சார். இல்ல இல்ல இல்ல, வேகமா நாங்க ஈவெண்ட முடிச்சிரோம் சொல்றோம் சார். அது ஷோரூம் ஓபனிங் காமனத்துல முடிஞ்சிரும் சார். பசங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அதிகபட்சம் எல்லாம் வேண்டாம், ஒரு 5 hours பண்ணி கொடுத்தா போதும் சார். அவங்க நிகழ்ச்சி குறை மாதமா இருக்கும் சார். யாரு பேர் என்ன? பசங்க பேர் என்ன? அகில இந்திய புகழ் ஆசார், நாடு புகழ் நவீன். எனக்கு மீதி 4 பேர் சார். சார் இந்த மாதிரி 5 branches இருக்கு நமக்கு. சரிங்க சார். ஒரு பிரான்ச்சுக்கு 30,000 ரூபாய். சரிங்க சார். 5 branches 1.5 lakh. சார் இது ஒரு ஆளுக்கு தானே சார்? சார் உங்களுக்கு புரியுது, யார் யார் கான் கால் எடுக்க சொன்னேன்? ஆமா, 6 பேர் சார். அப்புறம் கரகாட்டம், ஒயிலாட்டம், பித்தலாட்டம் எல்லாம் கூட்டு வந்து உங்கள்கிட்ட 1.5 lakh வாங்கிருக்கு. நாங்கள் வடவழி முருகன் கோயில பிச்சை எடுத்து போயிருவோம் சார. போன வைங்க சார். உண்மையிலே எங்களுக்கு இதான் நடந்துக்கிட்டு, எல்லாரும் கேட்கறான் எவனும் ஷோ கன்ஃபார்மே பண்ண மாட்டேன். அதுலயும் ஆதாயம் சும்மா இல்லாம கலக்கு போயர் இன்னைக்கு 2 மணிக்கு வருது பாருங்க. அவன் போட்டிருந்த அட்வான்ஸை திருப்பி போடுன்ட்டு.